சிவாயனுடன் திருச்சிட்டுள்ளார். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார பிந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ நாராயணி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசர் சுவாமியினுடைய உல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஒரு மாசம்தான் ஒரு காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க, சிம்மராசிக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி நல்லது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு அபரிமிதமான பிசினஸ், நீங்க நினைச்சதை விட பல மடங்கு வருமானங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ சடனா ஒரு ரெண்டு மூணு மாசமா பாத்தீங்கன்னாக்க பிசினஸ் அப்படியே கொஞ்சம் டல் ஆயிட்டே வந்தது. இதுலயும் கொரோனா காலத்துல கூட நல்லா போச்சுங்க சாமி, அப்ப கொரோனா இப்ப அடங்கி இருக்கு. அப்ப பிசினஸ் வளர்ச்சி அடையணும், ஃப்ளோ அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து டவுன் ஆயிடுச்சு. எதனாலன்னு தெரியல. இதுதான் சிம்ம ராசி என்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் இருந்த ராகுவால் பல மடங்கு அபரிமிதமான ஒரு வியாபாரத்தை நீங்க பார்த்திருப்பீர்கள். அபரிமிதமான ஒரு வளர்ச்சிய நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நினைச்சு பார்க்காத இடத்துலதான் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும், நினைச்சு பார்க்காத வருமானங்கள் வந்திருக்கும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் வரும்னு நினைச்சீங்க, அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாம ஒரு 5,000 ரூபாய் வருமானமா வந்துடும். அது போல பல கோடி ரூபாய் அப்படி நீங்க 30 கோடி 50 கோடி நீங்க அப்படியே மனசு வச்சுக்கோங்க. அதே போல சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி வருமானம் அதிகரிச்சிருக்குமோ அதே போல ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளும் தேடி வந்திருக்கும். ஒரு சில சிம்ம ராசிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இவங்க பணகாசை எங்கேயா கொடுத்து ஏமாந்ததா இருக்கலாம், அதுல வந்த ப்ராப்ளமா இருக்கலாம், அடுதடி பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கூட ராகு கொடுத்துருப்பார். இதெல்லாம் ராகுவால வந்ததுதான், சொத்து பிரச்சனைகளுக்கு வேண்டாம். பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, முதலீடு போட்டு ஏமாறுறது, இதெல்லாம் ராகு கொடுத்த பிரச்சனை தான். அப்ப இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை வந்தது பிறகு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த கடன் எல்லாம் அடைச்சி ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா எழுந்து அவனா ரெடி அப்படின்னு உட்காரும் போது திரும்பவும் அந்த குரு பகவான் என்ன பண்றாருங்க, உங்களுக்கு 8வது வீட்டுல போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த மார்ச் மாதம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது சிம்ம ராசி என்று. எதெல்லாம் நீங்க நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் நடத்தி கொள்ள வேண்டும். எந்த முயற்சிகள் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும், நான் ஒரு வீடு கட்ட போறேன், நான் ஒரு இடம் வாங்க போறேன், ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்க போறேன், அதே போல ஒரு பார்ட்னர் சேர்க்க போறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய போறேன், ஒரு மிஷின் வாங்க போறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறேன், ஒரு கம்பெனியை இடமாற்ற போறேன், வேலை ஜம்ப் பண்ண போறேன், ஒரு ஆர்டர்ஸ் போய் சைன் பண்ண போறேன், ஒரு கம்பெனியில நான் போய் ரிசீவ் பண்ண போறேன். சோ நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சருக்கான நன்மைகள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவற்றை எல்லாம் ஒரு முறை உங்க ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அதை இந்த மாசத்திலேயே செயல்படுத்துவதுதான் சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்கள். அதே போல உங்களுக்கான புது ஸ்டேஜ் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான நியூ ஸ்டேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள். பேர் புகழ் கூடும், உங்களுடைய மதிப்பு கூடும், ஒரு உயர்வை ஏற்படுவதற்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது கவர்மெண்ட் ஜாபோ அல்லது பிரைவேட் ஜாபோ எனிவா எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பணி இடை மாற்றங்கள் டிரான்ஸ்பருக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. அந்த டிரான்ஸ்பர்ல உங்களுக்கான ப்ரமோஷனும் உள்ளே அடங்கி இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள், வேலையில்லாமல் இருக்கக்கூடியவங்க,
ரெண்டு வருஷம் ஆச்சு வேலை போயிட்டு, மூணு மாசம் ஆச்சு, மூணு வருஷம் ஆச்சு. அப்ப நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாசம் வேலை கிடைக்கிறதுக்காக சான்சஸ் உண்டு. அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, பர்மனன்ட் ஆகுமா, நாங்க வந்து சிஎல்ஆ இருப்போம், எனக்கு பர்மனன்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா, நிரந்தரமாவதற்கு ஜாப் பர்மனன்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவு, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள், இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்கள் அதி அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மார்ச் மாதம். கண்டிப்பா நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருப்பார், நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கண்டிப்பா சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய அரசியலை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும், மறைமுகமான வருமானங்கள் இருக்கும். அதே போல மறைமுகமான பிரச்சனை, ஏதாவது அரசாங்கத்தால் தொந்தரவு, அரசு அதிகாரிகளால் தொந்தரவு, டாக்ஸ் ப்ராப்ளம், ரைட் சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் கூட சரி பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல உங்களுக்கு யாரு அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கூட உங்களுக்கு சரணாகதி அடையக்கூடிய வாய்ப்பு. சரிங்க சார், நாங்க உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்கள்கிட்ட சரண்டரா இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் அதிகரிக்கும். அப்போ உங்க பைசாவே இருந்தாலும் உங்களால் தொட முடியாத காசா இருந்தா கூட அதை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளியெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். சரி, அடுத்ததா சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமா அமைகிறது, ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா சாமி உங்களுக்கு இப்போ இந்த மாசம் மார்ச் மாசம் ஒரு வாய்ப்பை தருவார், வெளியே போகும்போது ஒரு ஆரம்பகமான ஒரு அசைவு, தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே போல சினிமா துறையை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அது சம்பந்தமான ரிலேட்டடா வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, சினிமா துறைக்கு சிறப்பு. ஆனாலும் ஒரு சில மாற்றங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை. ஹாஸ்பிட்டல் பர்த் சார்ட் கண்டிப்பா நீங்க ஒரு உறுதியே ஒரு மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு, வீடு மாத்திரதோ எனிவா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி என்பதில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கண்டிப்பா ஒத்துழைப்பு ஒத்துழைக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு இப்பதான் சார் தெரியும், என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் மருமக எப்படி பண்ணிட்டாங்க, என் மாமனார் மாமன் எப்படி பண்ணிட்டாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். அதே போல ஆண் பெண் உறவு முறைகள், வேலை செய்யற இடத்துல நானும் அவங்க பழகிட்டு இருந்தோம், இத்தனை வருஷமா பழகிறோம், திடீர்னு பேசுறதை நீ பாடிட்டாங்க, காதல் திருமணம், இதுல இருக்கக்கூடிய தடைகள், அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள், இவை எல்லாமும் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே அற்புதமான காலமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், மறுமணம், இவையெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், நிச்சயமா சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாவது வீட்டுல ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழுல இருக்கிறார். ஸோ நல்ல அற்புதமான காலம், கண்டிப்பா சிம்மராசிக்கு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூணாம் ராசிக்கு வர இருக்கிறார். இந்த கிரக அசைவுகள் எல்லாம் சிம்ம ராசியை சார்ந்த தம்பதிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை, உடல் ஆரோக்கியத்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் பாராஜி, ஜெய் ஜெய் பாராஜி.